வெல்கம் டு நான் ஸ்டாப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கோலா உருண்டை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிக்கன் கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் காலி கிலோ, எண்ணெய், லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன், மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், வெங்காயம் இரண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிஸ் பொடிஸாக, ஒரு கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், எல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை, மிளகு சீரகம் போட்டுட்டேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு கால் ஸ்பூன் எடுத்து மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். அது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி கொஞ்சமாக பாயில் பண்ணி இது பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு. இப்போ இது நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வைக்கணும். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நான் ஒரு சில்லி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒரு பேன் எடுத்து சிக்கனை வந்து தண்ணியெலாம் ட்ரை ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கு. இந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ட்ரை ஆகணும். இப்போ சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் சாஃப்டாக. இப்போ நான் ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன். இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம்.
கொச்சை வந்து அரைச்சிட்டேன். இப்போ கறி சிக்கனையும் அரைச்சிட்டேன். இப்போ வந்து இதில் பெரிய பாத்திரத்தில் போட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட், அதுக்கப்புறமா நம்ம கிட்ட மிச்சம் இருக்க ஆனியன். இப்ப எல்லாமே போட்டாச்சு. இப்ப லாஸ்டா கொத்தமல்லி, அதுக்கப்புறமா சால்ட். ஆல்ரெடி நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் தேவைக்கேற்ப. இப்போ நான் கையை வச்சு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் ஊத்திக்கிறேன், அதை பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம பால் பண்ணி வச்சுக்கலாம் சிக்கனை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நான் பால் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து உள்ளே போடுறேன். இப்போ நான் பால் பண்ணியிருக்கிறத உள்ளே போடுறேன். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம வாட்டிக்கு எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கட் பண்ணி இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.